அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ள ஒரு பாடல் கொடுத்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம இந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய தாய்மொழியான தமிழை பத்தி ஒரு சில வார்த்தைகள். தமிழ் மொழியின் வளர்ச்சி பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இவ்வளவு ஆண்டுகள் நூற்றாண்டுகளை கடந்து வந்திருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளுமே நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. சில மொழிகள் காலம் கடந்தும் சில மொழிகள் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பத்தோடு நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மொழிகள் சிலவை மட்டுமே. அந்த மொழிகள் தமிழ் மொழி போன்றது. தமிழ் மொழியின் வளர்ச்சி இவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகுமே இவ்வளவு வளர்ச்சி அடைந்து வந்திருக்குன்னா அதுக்கு நிறைய பேர் புலவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் இன்னும் என்னென்றோ தமிழ் மொழிக்காக அவரோட வளர்ச்சிக்காக பாடுபடுகிறாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் மொழி வந்து மென்மையானது, அதோட சொற்களா இருக்கட்டும் அதோட பொருள்களா இருக்கட்டும் மென்மையானது, பேசுவதற்கு இனிமையானது, இனிய சொற்கள் வளமையானது, நம்ம தேவைப்படக்கூடிய அத்தனை செய்திகளுமே அதை நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில கடன் வாங்கினாதான் இந்த மொழி செயல்படுமா அப்படின்னு கிடையாது. தனக்கான ஒரு தனி சிறப்போட இன்னைக்கு வரைக்கும் காலம் கடந்து அவரோட வளர்ச்சி பாதையில இயங்கிட்டு இருக்கு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஏ ராமலிங்கனார். அவர் அவரோட பாதையில இந்த பாடல் தமிழ் மொழியோட சில சிறப்புகளை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. பாவம் அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாகும், போற்றாதாரையும் இகழாகும், கொள்ளா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாடல் நமக்கு என்ன செய்தி சொல்ல வருதுங்கிறத நம்ம விளக்கத்திலிருந்து பார்ப்போம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். நெறினா வழி, அறிவு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவங்க, தமிழ் மொழியில உள்ளவங்க, தமிழ் மொழியில பேசுறவங்க, தமிழ் மொழியில வந்தவங்க கண்டிப்பாக தமிழ் மொழியிலிருந்து தரக்கூடிய அத்தனை செய்திகளுமே கண்டிப்பாக நமக்கு அறிவை பெற்று தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். அதான் சொல்றாங்க நல்ல செயல்கள், நல்ல வழியில் செய்யக்கூடிய செயல்கள் அறிவை தரும். அதான் சொல்றாங்க நல்ல வழியில் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே நமக்கு அறிவோடு செயல்படக்கூடிய சொல்லுவாங்க. நம்ம நம்ம தமிழ் பாடல்களை சொல்றாங்க அதுவே தமிழன் குரலாகும். இன்னைக்கு வரைக்குமே தமிழ் மொழியில இருந்து பயின்று வந்தவர்கள் அத்தனை பேருமே தமிழ் மொழியில படிச்சு எழுதி அவரோட வளர்ச்சியின் நோக்கம் இன்னும் முன்னேறி கொண்டே போயிட்டு இருக்குன்னா தமிழர்கள் இன்னும் முன்னேறி போறாங்கன்னா அந்த வழியில வராங்க. நல்ல செயல்கள் அவங்க அந்த பாடல எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அன்பு அன்பரமே, அன்பும் அறமும். இந்த பாடல முக்கிய நோக்கமே அன்பும் அறமும். அடுத்தவங்க நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எவ்வாறு நம்ம கொடுக்கணும், இதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அடுத்த கட்ட விஷயம் நல்லதாவே நடக்கும். என்ன சொல்றாங்கன்னா அதுவே தமிழன் பொருளாகும். இவ்வாறுதான் தமிழர்கள் இருப்பாங்க. நல்ல வழியில நல்ல குணத்தோடையும் அப்படி செயல்படக்கூடியவங்க தமிழர்கள் மட்டும்தான், அறிவோட இருக்கிறவங்க. பாருங்க பொருள் பெற யாரையும் புகழாது. தமிழ் வழியில தமிழ் மொழி கற்றவர்கள் எப்படி அறிவோடு இருப்பாங்களோ, எப்படி வந்து நல்ல வழியில் செயல்படுவாங்களோ, அதே போலவே பொருள் பெற யாரையும் புகழாது. நம்ம வந்து என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம பொருள் பெற நினைக்கணும், காசு பெற நினைக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களை புகழ்ந்துதான் நம்ம பொருள் பெறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தமிழ் வழியில வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. போற்றாதாரையும் புகழாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, போற்றாதாரையும் புகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது. நான் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து காசோ பணமோ பொருளோ பெறணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா அவங்களை புகழ்ந்துதான் நான் பெறணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி அந்த வழியில வரவங்க அப்படி கிடையாது. தமிழ் மொழியை கற்றுக்கொண்டவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. போற்றாதாரே நிகழாது. என்ன
வந்து நீ போ என்ன நீ வந்து புகழலையா நான் உனக்கு திட்ட மாட்டேன் உனக்கு திட்ட மாட்டேன் உன எதுவும் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு புகழ்ந்தோ நான் பொருள் வாங்க மாட்டேன் நீ என்ன புகழலையா நீ பாராட்டலையா கண்டிப்பா உனக்கு திட்டவோ இங்கடவோ கண்டிப்பா மாட்டேன் அந்த மாதிரி குணங்கள் பண்ணவங்க தான் தமிழ் மொழி எது வந்து பொல்லாதனம் புரியாம கொள்கை பொய்யா நெறியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கொல்லா விரதம் விரதம்னா என்னது நோன்பு நம்ம விரதம் வச்சுக்கணும் கொல்லா விரதம் புரியாது எதுசார் குறிக்கோளா வச்சுக்கணும்னா தமிழ் மொழியில வந்தவங்க கண்டிப்பாக கொல்லாமை எந்த உயிர்களிடத்தும் துன்புறுத்தல் கூடாது ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம என்ன செய்வோம் துன்புறுத்தி அதுல இருந்து நம்ம இன்பம் காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது ஒரு சின்ன விஷயத்துல கூட கொல்லா விரதம் அந்த கொல்லாமை துன்புறுத்துதல் எந்த உயிர்களிடத்துமே துன்புறுத்தல் கூடாது அதையே நம்ம குறிக்கோளா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கொள்கை பொய்யா நெறியாக சரி குறிக்கோள் கொல்லாமை அப்போ கொள்கை என்ன வச்சுக்கணும் பொய்யாமை பொய் பேசுதல் கூடாது தமிழ் வழியில வரவங்க கண்டிப்பாக பொய் பேசி வரமாட்டாங்க பொய் பேசுதல் கூடாது ஏன்னா உண்மையை பேசும் பொழுது நம்ம நிறைய பேசுவோம் ஒரு விஷயம் தானே பொய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நம்ம ஒரு விஷயத்த மறைக்கணும் வீட்டுலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இவ்வளோ பொய் சொல்ற ஒரு பொய் மறைக்க அடுத்தடுத்து போய் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் நம்மை தவறான வழிக்கு அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டே இருக்கும் ஒரு சின்ன பொய் சொல்லுவோம் அதான் அவங்க நம்பிடுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவோம் ஒரு சின்ன பொய் தானே மாற்றலாம் அந்த பொய்யை வந்து தொடர்ச்சியாக கடமை பண்ணி அடுத்தடுத்த பொய்யும் சொல்லுவோம் நம்மை உண்மை பாதையிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி சொல்லுவோம் அதான் சொல்றாங்க இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா கொல்லாமை கொள்கை என்னன்னா பொய்யாமை பொய் பேசக்கூடாது எல்லா மனிதரும் இன்புறவே இந்த குறிக்கோளையும் இந்த கொள்கையையும் கடைபிடித்தால் எல்லா மனிதரும் இன்புறவே என்று விசிதிடம் அன்பரவே இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா மனிதர்களுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா அன்பும் அறமும் தேவை ஏன்னா அன்போடையும் அறத்தோடையும் அன்பு நமக்கு தெரியும் இந்த பாடல நம்ம விளக்கமா பார்க்கணும் அன்பு நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து பாசம் பார்க்கறது நிறைய வந்து கவிஞர்கள் சொல்லுவாங்க நம்ம அடுத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்தும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து பக்கத்து வீடா இருக்கட்டும் பக்கத்து நாடா இருக்கட்டும் பக்கத்து ஊரா இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம எல்லாருமே சண்டை போட்டு சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையிலே நம்ம இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பக்கத்து நாட்டோட சண்டை பக்கத்து வீட்டோட தெருவோட இந்த சண்டைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீ பக்கத்து உள்ளவர்கிட்ட அன்பு நீ செலுத்துறன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நம்ம என்ன செலுத்த போறாங்க அன்புதான் செலுத்த போறாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி நம்ம பிறப்போம் அதான் சொல்றாங்க அன்பு அன்போடையும் அறத்தோடையும் அறம் என்ன சொல்லலாம் நேர்மை நேர்மையா இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நேர்மையா இருக்கிறது கொடுத்து உதவுறது ஒழுக்கமா இருக்கிறது அந்த நல்ல வழிகளை பின்பற்றி வர்றது இது எல்லாமே இருந்தா கண்டிப்பா இப்படி உள்ளவங்க என்னைக்குமே இன்பத்தோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் சொல்ற கொள்ளாதது குறியாக கொள்கை பொய்யா நெறியாக என்ன குறிக்கோள் கொள்ளாமை என்ன கொள்கை பொய்யாமை இந்த ரெண்டும் கொண்டு எல்லா மனசிலும் சந்தோஷமா வாழணும்னா அன்போடையும் அறத்தோடையும் கண்டிப்பா வாழ்வாங்க தமிழ் மொழியில வர்றவங்க கண்டிப்பா அதனாலதான் ஒரு முக்கியமான செய்தி அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஐந்து நிலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுல வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல வந்து வெறும் ஐந்தினை மட்டும் சொல்லல அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொன்னாங்க ஏன் சார் அப்படி சொல்றாங்க ஏன் அது அன்பின் ஐந்தினா அப்ப வாழ்ந்த மக்கள் அன்போட தான் அன்பு மட்டுமே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்தாங்க அன்பு மட்டுமே வெளிப்படுத்தி வாழ்ந்ததுனாலதான் அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு நம்ம கூட இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம் அதனால அன்புங்கிற வார்த்தை என நம்மளை அடுத்தவர்கிட்ட இருந்து ஒரு தனிப்படுத்தி காட்டுறது இந்த விஷயங்கள் தான் அன்பு அறம் அவன் எப்படி இருக்கான் அவன் நல்லா பேசுவான் நல்லா பழகுவான் அவன் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவான் நல்ல நேர்மையா இருப்பான் இந்த விஷயங்கள் இருந்தா போதும் நாம அதான் தமிழ் வழியில தமிழ் மொழியை பேசுபவர்கள் கற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் இந்த வாழ்பவர்கள் இந்த நெறியிலேருந்து தவற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் அறமும் நம்ம இங்கே விளக்க பார்த்தாச்சு இங்க பாருங்க அன்பும் அறமும் ஊக்கிவிடும் ஊக்கிவிடும் என்ன சொல்றோம் ஊக்கப்படுத்துது ஏன்னா நம்ம ஊக்கப்படுத்தாம நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாம யாரும் இருக்க முடியாது
ஒரு போட்டியில கலந்துக்க போறோம், கண்டிப்பா ஒரு பத்து பேருமே குழந்தைங்க ஓடி வராங்க, பத்து பேரோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, பத்து பேரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஊக்கப்படுத்துறதுதான் நம்ம முன்னேறி வர்றதுக்கான ஒரு சரியான உதவி. ஏன்னா என்கரேஜ் பண்ணும் போதுதான் நம்ம நமக்கே வந்து நம்ம யாருக்கும் தெரியும். அதான் சொல்றாங்க, அன்பும் அறமும் ஊக்கிவிடும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு ஊக்கப்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம அன்பா இருக்கோமா, அடுத்தவங்க மட்டும் அன்பா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டுமே நண்பராக்கலாம், எல்லாருமே நம்ம வந்து எளிமையா நம்ம வசம் வச்சுக்கலாம்னா கண்டிப்பா அன்பு சுத்தம். அடுத்து அறம், கொடுத்து உதவுதல், நேர்மையோட இருக்கிறது. இந்த செயல்பாடு கண்டிப்பா இருந்தாலே என்ன என்ன போயிடும் சொல்றாங்க, அச்சம் என்பதை போக்கிவிடும். இந்த பயமே இருக்காது. நீ அன்பா இருந்தனா உங்ககிட்ட யாரும் வந்து சண்டை போடவோ வந்து பயந்து போடவோ யாரும் வரமாட்டாங்க. நீ அன்பா இருக்கா கண்டிப்பா யாரும் பயந்து போயிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாது. அன்பா இருந்தாலும் எல்லாருமே வந்து பழகுவாங்க. ஏன்னா அன்பின் மூலமா எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியும். என்ன சொல்றாங்கன்னா அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பு இருந்தாலும் சரி, அறத்தோட செயல்பட்டாலும் சரி, ரெண்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அச்சம் நம்மகிட்ட இருக்காது. இன்பம் பொழிகிற வானொலியம் எங்கள் தமிழனும் தேய்மொழியம். இன்பம் பொழிகிற வானொலியம், வானொலி வானொலி ரேடியோ சார், நம்ம ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா. ஆரம்ப காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து ரேடியோட அந்த பயன்பாடு குறைவா இருந்தாலும் அதோட பயன்பாடு இன்னைக்கு குறைவா இருந்தாலும் அதிகமா நம்ம முன்னாடி பயன்படுத்திருப்போம். அந்த வானொலி பொறுத்த வரைக்கும் அதுல செய்திகள் ஓடும், பாடல்கள் ஓடும். அந்த செய்திகள் கூட நம்ம எப்படி கேட்டிருப்போம், பாட்டு ஓடுனா நம்ம ரசித்து கேட்போம், படம் ஓடுனா பார்ப்போம். ஆனா வானொலியில செய்திகள் கேட்பதே ரொம்ப சுலபமா இருக்கும். அது நாடகங்கள், உரையாடல்கள் பேசுவாங்க, அது கூட நம்ம கேட்பது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல வானொலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு, செய்திகளை கொண்டு சேர்ப்பது. அதை சொல்றாங்க இன்பம் பொழிகிற வானொலியா, இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய வானொலி. இன்னைக்கு நமக்கு நிறைய செல்போன், டிவி, இன்னைக்கு நம்ம நுணுக்கத்துல நிறைய வந்துச்சு, நிறைய கருவிகள் வந்துட்டு. ஆனா அப்போ உள்ள காலகட்டங்கள்ல இன்பத்தை தரக்கூடிய வானொலியா எங்கள் தமிழன் தேன்மொழியா. காதுகள் எப்படி வானொலி வெளியே கேட்கும் போது எல்லா விஷயத்தையும் கேட்டோம் இன்பத்தை கொடுக்குதோ, அதே போல எங்கள் தமிழனும் தேன்மொழியா. தமிழ் மொழியில் வந்தவங்க கண்டிப்பாக நல்ல வழியிலையும் நல்ல நெறிகளையும் பின்பற்றி வந்தவங்களா இருப்பாங்க. நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை அதன் மூலமாக கொண்டு போய் எல்லாருக்குமே சேர்க்கும். தமிழ் நூல்கள் அதெல்லாம் சொன்னாங்க, தமிழ் நூல்களை படிச்சா அறிவு பெருகும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு செய்தி, ஒரு வார்த்தை இது பயனில்லை, இது வந்து இதுக்கு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. தமிழில் கூறப்பட்ட அத்தனை நூல்கள் உள்ள பாடல்களுமே ஏதோ ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறவங்க இருக்கு. அதை சொல்றாங்க எங்கள் தமிழனும் தேன்மொழியம், கேட்பதற்கு இனிமையான மொழி. நம்ம சும்மாவான புலவர்கள் சொல்லிட்டு போல, கவிஞர்கள் சொல்லிட்டு போல, இனிமையான மொழி, மென்மையான மொழி சொல்லிட்டு போல, இனிமையான மொழி. அந்த பாடல்களை கேட்டு உணரும் பொழுது நம்மளை நாமே உணர்வோம். இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு நல்ல செய்திகள் இருக்கா, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய மொழியானது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா யார் எழுதுனா, நாமக்கல் வே ராமலிங்கனார் எழுதியிருக்காரு. இவருடைய பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய என்ன ஊர்ல பிறந்திருக்காருன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. அவர் எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1888ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா வெங்கடராமன், அம்மணி அம்மாள். இவரை பத்தி சில சிறப்பான செய்திகள் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், நிறைய இவருடைய பாடல்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி சொன்னா தேசபக்தி பாடல்கள், தேசப்பற்றுடைய பாடல்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நாட்டு விடுதலைக்காக போராடின அந்த காலத்துல நமக்கு நான் இவரால் முடிஞ்ச அளவுக்குமே அந்த ஒரு ஒரு வீர உணர்ச்சி பாடல்களை எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா அந்த பாடல் படிக்கும் போதே நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம நாடு விடுதலை அடையணும், நம்ம நம்மளும் அதுல பங்கேற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவருடைய பாடல்கள் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, சிறப்பு பேரோட ஏன் அழைக்கிறாங்கன்னா காந்தி மேல இவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. காந்திய கொள்கைகள், அவர் காந்தி கடைபிடித்த கொள்கைகள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டுதான் இவர் தன்னை மாற்றிக்கொண்டு அகிம்சை வழியில அந்த அந்த கொள்கையை பின்பற்றிதான் நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சார். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனால நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சு, இவருடைய பாடல்கள் எல்லாமே தேசப்பட்ட பாடல்கள், நாடு சமுதாயத்தில் வரக்கூடிய அந்த அந்த ஒரு விழிப்புணர்வுக்கான உள்ள பாடல்கள் அப்படியே ஆரம்பிச்சு. அதனால இவர் காந்திய கவிஞர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு இவருக்கு என்னன்னா தமிழ் அறிஞரும் கூட, கவிஞர்,
எழுத்தாளர் பத்திரிகையாளர் இன்னும் பல பணிகள் இவருக்கு இருக்கு. அப்புறம் இவர் எழுதின நூல்கள் பாத்தீங்கன்னா மலை கள்ளன், என் கதை, சங்கொலி அப்படின்னு ஒரு நூல் எடுத்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு தனித்தனியா தனித்தனியான விஷயங்களை பத்தி எழுதுற பாடல்களை ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு தொகுப்பா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எப்ப இறந்து போறாங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 24ஆம் ஆண்டு 1972ஆம் ஆண்டு இறந்து போறாரு. சரி, இன்னைக்கு நாம தமிழ் மொழியை பத்தி சிறப்புகள்ல ஒரு சில சிறப்புகள் பத்தி நம்ம முக்கியமா அந்த பாடலுடைய மைய கருத்து அன்போடையும் அறத்தோடையும் தமிழ் வழியில வர்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அது அந்த நெறியை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்னு மைய கருத்து இருந்தாங்க. சரி, நன்றி.